ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 14வது அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்களில் 1வது ஸ்லோகம் படிக்கிறோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பரம் பூய பிரவிக்ஷாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனய சர்வே பராம் சித்திமிதோ கதா. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். புருஷோத்தமனால் முழுமுதற் கடவுள் கூறினார், எல்லா ஞானங்களிலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகின்றேன். இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமான பக்குவ நிலையை அடைந்துள்ளனர். சோ கடந்த சில தினங்களா வந்து நம்ம பகவத்கீதையில 13வது அத்தியாயம் படித்தோம். இந்த 13வது அத்தியாயத்தில் மிக உன்னதமான அறிவு வந்து பகவான் நமக்கு புகட்டினார். இல்லையா, பிரபுபாதரும் ரொம்ப அழகாக அதுக்கு விளக்கங்கள் கொடுத்துருந்தாருன்னு ரொம்ப அழகாக பார்த்தோம். க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரக்கம்ங்கிறது யாரு, க்ஷேத்ரஜ்ஞன்கிறது யாரு, பிரகிருதினா என்ன, புருஷானா என்ன, ஞானம்னா என்னது, நியாயம்னா என்னது, இதெல்லாமே ரொம்ப அழகாக 13வது அத்தியாயத்தில் விவரிச்சிருந்தார் கிருஷ்ணா. அந்த உன்னதமான அறிவு சில பிரபுபாதருடைய கருணையினால நம்மளும் புரிந்து கொள்ள முடிஞ்சது. அவருடைய எளிமையான விளக்கங்கள், எண்ணற்ற உதாரணங்கள் சாஸ்திரங்கள் இருந்து ரொம்ப அற்புதமாக பிரபுபாதர் வந்து அந்த பகவத்கீதை உண்மை உருவில் அப்படியே உள்ளது உள்ளபடி அர்ஜுனன் எந்தவாறு புரிஞ்சுக்கிட்டாரோ அது அப்படியே குரு சீட பரம்பரை ஆச்சாரியா குரு பரம்பரா மூலமா சில பிரபுபாதர் மூலமா அதை அப்படியே நம்ம கத்துட்டோம். ஸோ நேற்று வந்து 14வது அத்தியாயத்தோட மகிமைகளை பார்த்தோம். கீதா மகாத்மியத்திலிருந்து பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயம் எவ்வளவு உயர்ந்த உன்னதமானது. ஸோ இந்த முதல் ஸ்லோகத்திலே பகவான் ரொம்ப அழகா சொல்றார், போன அத்தியாயத்துல சொன்ன விஷயங்கள் கூட மிக மிக உயர்ந்த ரகசியங்களை இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணா வெளிப்படுத்துறாரு. எல்லா ஞானங்களும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகின்றேன். இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமா பக்குவ நிலை அடைந்துள்ளனர். அப்போ போன அத்தியாயத்துல கிருஷ்ணா வந்து இந்த முக்குணத்தை பத்தி அப்படியே ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. இந்த முக்குணங்கள் தான் காரணம் குணசங்கசிய, காரணம் குணசங்கசிய சத் அசத் ஜென்மயோனிசு. இந்த குணங்களுடைய தொடர்புனாலதான், குணங்களுடைய தொடர்புனாலதான் வந்து நம்ம இந்த உலகத்துல இன்ப துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், பற்பல பிரிவுகள் எடுத்துட்டு இருக்கோம், உடல் மாறிண்டே இருக்கோம் அப்படிங்கறத கிருஷ்ணா போன அத்தியாயத்துல வெளிப்படுத்தினார். இந்த அத்தியாயத்துல இன்னும் அதை ரொம்ப விவரமா, குணங்கள்னா என்ன, அந்த குணங்கள் எத்தனை வகைப்படும், அந்த குணங்கள் எப்படி வந்து நம்முடைய எந்த குணத்துல செயல்படுறதுனால என்ன கதி அடைவோம், நம்ம எப்படி குணங்களை நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில தள்ளுது, எப்படி குணங்கள் நம்முடைய முக்திக்கு காரணமா இருக்கு, இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணா வர்ணிக்கிறார். ஸோ குணங்கள் தான் நம்மளை இயக்கின் இருக்கு. ஜீவாத்மா வகை நாம இந்த உடல்கிற சிறையில மாட்டின்ட்டு முக்குணங்களால கட்டுண்ட நிலையில செயல்பட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம கட்டுண்ட ஆத்மாக்கள் அது பந்தப்பட்ட ஆத்மான்னு சொல்றது. அப்போ இந்த குணங்கள்னா எத்தனை வகைப்படும், அது என்னென்ன குணம் இருக்கு, அந்த குணங்கள் எப்படி நம்ம செயல்படுறோம், எப்படி அந்த குணங்களுடைய வினைகளை நம்ம அனுபவிக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப அழகா இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணா வர்ணிக்கிறார். புராணங்களும் பொதுவாகவே புராணங்கள் உபநிஷதங்கள் வேதங்கள் இதெல்லாமே வந்து முக்குணத்தின் அடிப்படையில் இருக்கு. மூணு குணத்தின் அடி மற்றும் மூணு குணம் சத்துவகுணம் ரஜகுணம் தமோகுணம் இல்லையா, நம்ம கேள்விப்பட்டோம். சத்வ ரஜஸ்தம இதி, சத்வகுண ரஜகுண அண்ட் தமோகுணம். த்ரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா. கிருஷ்ணா சொல்ற அர்ஜுனா, வேதங்கள் முக்குணத்தை அடிப்படையாக கொண்டது, அந்த மூணு குணத்தையும் கடந்து வருவாயாக அப்படின்னு கிருஷ்ணா வந்து நமக்கு அறிவிக்கிறார் அர்ஜுனன் மூலமா. அப்போ வேதங்களை வந்து மூன்று பாகமா பிரிக்கலாம், கர்ம காண்டா, ஞான காண்டா, உபாசன காண்டா. கர்ம காண்டா அப்படின்னா செயல், செயல் செயலுடைய பலன்கள். ஞான காண்டா அறிவு பெறக்கூடிய வழிகள். உபாசன காண்டா வழிபாட்டு முறைகள். அது போலதான் புராணங்களும். இந்த புராணங்களும் வந்து முக்குணத்துல, ஏன்னா இப்ப நம்ம இந்த ஜட உலகத்துல முக்குணத்துல தானே செயல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த முக்குணத்துல நம்ம செயல்படுறதுனால அந்தந்த குணத்துக்கு தகுந்தாற் போல உள்ளவங்களுக்காக புராணங்கள் இருக்கு. அறியாமை குணத்துல தமோ குணத்துல உள்ளவங்களுக்கு தகுந்த புராணங்கள், தீவிர குணத்துல வழிபாடு செய்யறவங்க அதுக்கு தகுந்த புராணங்கள், தன் சத்து குணத்துல உள்ளவங்களுக்கு தகுந்த புராணங்கள். இப்படி புராணங்களை கூட மூணு கேட்டகரியா பிரிக்கலாம், மூன்று வகையா, குண
குணத்தின் அடிப்படையில், சத்து குணத்தில் உள்ளவங்க பின்பற்றக்கூடிய புராணங்கள், ரஜோகுணத்தில் உள்ளவங்க பின்பற்றக்கூடிய புராணங்கள், தமோ குணத்தில் உள்ளவங்க பின்பற்றக்கூடிய புராணங்கள். இப்படி வழிபாட்டு முறைகள் இதெல்லாமே வந்து மூணு குணத்தையே சார்ந்திருக்கு. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதை மூலமாக நம்மளை இந்த முக்குணத்தையும் கடந்து வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகாக வலியுறுத்துகிற. முக்குணத்தையும் கடந்து மிக உன்னதமான நிலை, சுத்த சத்துவ நிலை, அது நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் பகவான் வந்து பகவத்கீதை அருளியிருக்கார். எல்லா உபநிஷத்துடைய சாரம், எல்லா வேதங்களுடைய சாரம், எல்லா புராணங்களின் சாரமாக இந்த பகவத்கீதையும் பாகவதும் இருக்கு. அப்போ இது முழுக்க முழுக்க பகவான் மேலே பக்தி செய்கிறதுக்கு, பகவானை அடையிறதுக்காக. யாரெல்லாம் வந்து பக்தியில் பக்குவம் அடையணும், பகவானை அடையணும், பகவான் மேலே அன்பு செய்யணும்னு இருக்காங்களோ அவங்களுக்காக தான் இந்த புராணம், பாகவத புராணம். இது புராணம் ஆக்யானம் பிரம்ம சங்கீதம். இந்த புராணம் வந்து முழுக்க முழுக்க பகவான் மேலே அன்பு வளர்க்கறதுக்காக, பாகவத புராணம் ஆகட்டும் பகவத்கீதை ஆகட்டும். மற்ற புராணங்கள், லிங்க புராணம், சிவபுராணம், ஸ்கந்த புராணம், இந்த மாதிரி எண்ணற்ற புராணங்கள் இருக்கு, ஏறக்குறைய 18 புராணங்கள். அந்த புராணங்கள் எல்லாமே வந்து அவரவருடைய குணத்துக்கு தகுந்தார் போல அவங்க விஷயத்தை அதுலேருந்து எடுத்துக்கலாம். வேதங்கள் வந்து ஒரு சமுத்திரம் மாதிரி, அந்த சமுத்திரத்தில் மூழ்கி முத்தெடுக்கிறவங்களும் இருக்காங்க, அதில் மீன் பிடிச்சிட்டு வர்றவங்களும் இருக்காங்க இல்லையா, அதில் அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க, ரைட். ஸோ அந்த மாதிரி வேதங்களை வந்து பல கிளைகள் இருக்கு, ஆயுர்வேதா, ஜோதிர்வேதா, இந்த மாதிரி எண்ணற்ற பிரிவுகள், கிளைகள். அதே மாதிரி குணத்துக்கு தகுந்தாற் போல வழிபாடுகள், யாகங்கள், தபங்கள், விரதங்கள், இதெல்லாமே இருக்கும். ஸோ நம்ம எந்த நோக்கத்துக்காக பின்பற்றுறோம், நம்ம வாழ்வினுடைய லட்சியம் என்ன, அது சம்பந்தமா இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, இந்த இதிகாச புராணங்களை எப்படி நான் புரிந்து கொள்வது, அதோடைய நோக்கம் என்ன, அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொந்த முயற்சினாலேயோ இல்லை நம்மளா ஒரு மனம் தோன்றின மனம் போன போக்குனாலேயோ இல்லை கற்பனையாலேயோ புரிஞ்சிக்க முடியாது. இதிகாச புராணங்களை, வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், இதில் சொல்லக்கூடிய தத்துவங்கள், அதில் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள், யாகங்கள், தவங்கள், தானங்கள், விரதங்கள், இதெல்லாமே வந்துட்டு நம்ம மனக்கற்பனையாலேயோ இல்லை சொந்த முயற்சினாலேயோ இல்லை வியூகம் பண்ணுறதுனாலேயோ இல்லை அந்த புஸ்தகங்களை வாங்கி படிக்கிறதுனாலேயோ புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு தான் ஆச்சாரியம், ஆச்சாரியவான் புருஷோ வேதகா. ஆச்சாரியனுடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சவங்களுக்கு வேதங்களுடைய ரகசியெல்லாம் தானாக வெளிப்படுத்தப்படும். அதுபோல பகவானை அடையிறதுக்கு அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம், 4 சம்பிரதாயம் பார்த்தோம் இல்லையா, பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம். அந்தந்த சம்பிரதாயத்தில் உள்ள ஆச்சாரியர்கள் வந்து நம்மளை படிப்படியாக கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வு முறைக்கு ஏற்றம் பெற வைக்கிறது தான். அதனால தான் பாகவதம் வந்து வியாசர் எல்லா இதிகாச புராணங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், உபநிஷதங்கள், வேதங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சு கூட அவருக்கு அதில் திருப்தி வரல, அதில் பூர்ணமான சந்தோஷம் கிடைக்கல. ஏன்னா இது எல்லாமே முக்குணத்தை பற்றி தான் இருந்தது. அப்போ அவருடைய குரு மகாராஜ் வியாசருடைய குருவான நாரதர், ஸோ நாரத முனிவருடைய கருணையினால வியாசர் வந்து பாகவத புராணம் தொகுத்தார். பாகவதம் புராணம் அமலம் பிரேம புமர்த்தோ மகான். இந்த பாகவத புராணம் அமலம், அழுக்கற்றது, தூய்மையானது, முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமம் வழங்கக்கூடியது. அது நிர்மத்ஸரானாம் சதாம், அப்பழுக்கற்றவர்களுக்காக, பொறாமை குணமற்றவர்களுக்காக. நிர்மத்ஸரானாம் சதாம், எப்பொழுதும் பாகவதம் வந்து அப்பழுக்கற்ற தூய்மையான மகாத்மாக்கள், பரமஹம்சர்களால் போற்றி வழிபடக்கூடியது, படிக்கக்கூடியது, பின்பற்றக்கூடியது. ஸோ அவங்களுடைய அடிச்சுவட்டை மகாஜனோ எனக்கு சபந்தகா, அந்த மகாஜனுடைய வழிமுறை நம்மளும் பின்பற்றணுமே ஆனால் நம்மளும் இந்த வேதங்களுடைய ரகசியம் என்ன, வேதங்கள் யாரை பற்றி பறைசாற்றுது, வேதங்களை படித்து நம்ம என்ன கன்க்ளூஷன், என்ன முடிவுக்கு வரணும், இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு ஆச்சாரியனுடைய கருணை. ஸோ நம்முடைய பூர்வாச்சாரியர் பிரம்மா, ஸ்ரீ சம்பிரதாயத்தில் லக்ஷ்மி தேவி, ருத்ர சம்பிரதாயத்தில் மகாதேவர் சிவபெருமான், தென் குமார சம்பிரதாயத்தில் 4 குமாரர்கள். இவங்க பகவானை அடைவதற்காக அந்த வேதங்களுடைய ரகசியம் பகவானை அடைகிறது தான்.
பகவான் மேல அன்பு வாழ்த்துக்கள். அதுக்காக இந்த சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சாங்க. அதுல மிக பிரசித்தி பெற்ற ஆச்சாரியர்கள் மாத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, அவங்களும் இந்த பூமியில தோன்றி பகவானால் அனுப்பிக்கப்பட்டு அவங்களும் இந்த தூய்மையான கிருஷ்ண உணர்வை போதிக்கிறாங்க, கிருஷ்ண பக்தி. நாளைக்கு எல்லோரும் வந்து இந்த ஆருத்ரா தரிசனம், நாளைக்கு நாளானிக்கு ரெண்டு நாளும் மகாதேவர் சிவபெருமானுடைய ஆலயங்கள்ல வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் ரொம்ப விமர்சனமா கொண்டாடுவாங்க. சிவபெருமானுக்கு தேர் திருவிழா, ரத உற்சவம் பண்றது, அப்புறம் அவருக்கு வந்து அபிஷேகம், திருமஞ்சனம் செய்யறது, இப்படி இந்த ஆருத்ரா தரிசனம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆருத்ரா அப்படிங்கிறது மகாதேவர் தோன்றிய நட்சத்திரம், மகாதேவருடைய நட்சத்திரம். தமிழ்ல திருவாதிரைன்னு சொல்லுவோம், தமிழ்ல திருவாதிரை, சமஸ்கிருதம் ஆத்ரா, ஆருத்ரா, ஆருத்ரா. இந்த ஆருத்ரா பண்டிகையை வந்து நிறைய பேர் கொண்டாடுறாங்க, குறிப்பா தமிழ்நாட்டிலே ஆகட்டும், மற்ற பிற மாநிலங்களாகட்டும். ஆருத்ரா அன்றைக்கு மகாதேவருடைய ஆலயங்கள்ல, சிவபெருமான ஆலயங்கள்ல அவருக்கு திருமஞ்சனம் நடக்கும், அலங்காரம், அபிஷேகம், பக்தர்களுக்கு பிரசாத விநியோகம், தேர் திருவிழா, அந்த மாதிரி ரொம்ப விமர்சனமா கொண்டாடுவாங்க. ஸோ இந்த பண்டிகை, இந்த ஆருத்ரா பண்டிகைனா என்னது, அந்த பண்டிகை எதுக்காக கொண்டாடணும், மகாதேவரை வழிபடலாமா, எதுக்காக வழிபடணும், இது சம்பந்தமா புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, மகாதேவருடைய தனித்தன்மை என்ன, அவர் எப்படி இந்த பூமியில தோன்றினாரு, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா நம்ம சனாதன தர்மத்துல எண்ணற்ற வழிபாட்டு முறைகள், எண்ணற்ற புராணங்கள் எல்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த சனாதன தர்மத்துடைய இதை பின்பற்றக்கூடியவங்க நம்ம முன்பே பேசின மாதிரி அவங்கவுங்களுடைய குணத்துக்கு தகுந்தாற் போல வழிபாட்டு முறைகள் செய்கிறாங்க. அவங்கவுங்களுடைய குணத்துக்கு தகுந்தாற் போலையும் வழிபாட்டு முறைகளை பின்பற்றுறாங்க. ஏன்னா இது பற்பல கிளைகளை கொண்டது. வேதங்கள் நம்ம முன்பே பேசின மாதிரி எண்ணற்ற கிளைகள், புராணங்கள், உபபுராணங்கள், உபநிஷதங்கள். அப்போ வைஷ்ணவ ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல வரக்கூடிய பக்தர்கள் வைஷ்ணவர்கள், கிருஷ்ண பக்தர்கள் பகவான் கிருஷ்ணர் அல்லது பெருமாள் நாராயணர் அவரை வழிபடுறாங்க. அதனால அவங்க மகாதேவரை வந்து நிராகரிக்கிறது இல்லை. மகாதேவர் வந்து மிக உன்னதமான வைஷ்ணவர்களே, முதல் தரமான வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைஷ்ணவர்களே முதல் தரமானவர் வந்து மகாதேவர். வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைஷ்ணவர்களே முதல் தரமானவர். அந்த மகாதேவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், அவருடைய லீலைகள், அவர் எந்த அளவுக்கு பகவானுக்கு பிரியமானவர், எந்த அளவுக்கு அவர் பகவான் மேல அன்பு வச்சிருக்காருங்கிறது பாகவதத்துல ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காங்க. ஒரு ஒரு அத்தியாயத்திலும் பாகவதத்துல ரொம்ப அழகா பகவானுக்கும் மகாதேவருக்குள்ள அன்பு பரிமாற்றம் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. பொதுவாகவே ஜனங்க வந்து மகாதேவரை வழிபடுறவங்க இக உலக பௌதீக தேவைகளுக்காக. இப்ப உதாரணத்துக்கு யாராவது அழகான மனைவி தனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு அழகான பெண் மனைவியா வரணும்னா அவர் மகாதேவரை வழிபடு, சாரி உமையால், பார்வதியை வழிபடு. பார்வதி தேவியை வழிபடுறவங்க உமையால வழிபட்டாங்கன்னா அவருக்கு அழகான கணவர் கிடைப்பாங்க. அதுக்கு உண்டான பூஜைகள், தபங்கள், விரதங்கள், யாகங்கள்லாம் செய்யும் போது. அதே போல யாராவது மகாதேவரை வழிபட்டாங்கன்னா அவருடைய அவருக்கு பூஜைகள், அபிஷேகம் எல்லாம் பண்ணி, அவரை ஆராதனை பண்ணி, அவருடைய சேவையில் ஈடுபட்டாங்கன்னா மகாதேவருடைய அருளால அவருக்கு அழகான கணவன் கிடைப்பாங்க. அப்போ பொதுவாக இந்த ஆருத்ரா பண்டிகை அன்னைக்கு கன்னி பெண்கள்லாம் மகாதேவரை வழிபட்டு தனக்கு நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. கல்யாணம் ஆன பெண்கள் வந்து தன்னுடைய கணவர் நீண்ட ஆயுள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரார்த்தனை வழிபாடெல்லாம் செய்வாங்க. ஆக சிவபெருமான் கோயிலில் திருமஞ்சனம் நடக்கும், அப்புறம் அவருக்கு அலங்காரம், அப்புறம் பிரசாத விநியோகம், இந்த மாதிரி அதெல்லாம் கலந்துட்டு தேரோட்டம், தேர் திருவிழா, ரொம்ப பிரார்த்தனை செலுத்துறது. நம்ம வரலாற்றில் கூட பார்த்துருக்கோம், மகாபாரதத்தில் வந்து திரௌபதிக்கு எப்படி அஞ்சு கணவர்கள் கிடைக்க பெற்றாங்க. ஸோ திரௌபதி தேவி தன்னுடைய முற்பிறவியில், அவங்க திரௌபதியாக தோன்றதுக்கு முன்னாடி துருபத நாட்டு ராஜா துருபத மகாராஜாவுக்கு யாகசாலையில் தோன்றிருக்க திரௌபதி, அவங்க அம்மாவுடைய கருவறையிலேருந்து வந்தவங்க இல்லை, அம்மாவுடைய கருவிலேருந்து குழந்தை வந்தவங்க. திரௌபதி வந்து அதிர்ஷ்ட தேவதை, அவங்க வந்து யாகசாலையிலும் தோன்றினாங்க. ஸோ திரௌபதி தன்னுடைய முற்பிறவியில் ஒரு பிராமண குலத்தில் பிராமணர் முனிவருக்கு மகளாக பிறந்திருந்தார், ஒரு பிராமணி. அப்போ அவங்க வந்து தனக்கு அழகான கணவர் கிடைக்கணும்னு சொல்லி தபம் இருக்காங்க, மகாதேவரை குறித்து தபம் இருந்தாங்க. யாரு? திரௌபதி முற்பிறவியில். அப்போ மகாதேவரை குறித்து தபம் இருக்கும்போது மகாதேவர் அவங்க முன்னாடி தோன்றினார். திரௌபதியுடைய தபம், விரதம், அதாவது மழை, வெயில், குளிர் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் திரௌபதி தேவி வந்து
அந்த முற்பிறவில பிராமணியா இருந்தப்போ தவம் செய்தாங்க, காட்டுல கடுமையான தவம் இருந்தாங்க. அப்ப அவங்க தவத்துல சந்தோஷமாய் மகாதேவர் அவங்க முன்னாடி தோன்றினார், தோன்றி அவங்களை ஆசீர்வதிச்சாங்க. உடனே சந்தோஷமான அந்த பெண்ணானவள் அந்த பிராமணி வந்து மகாதேவரை பார்த்த பூரிப்புல சந்தோஷத்துல மெய் சிலிர்த்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம வந்து பகவானை குறிச்சு தவம் பண்றோம், சிவபெருமானையோ இல்ல கிருஷ்ணரையோ குறித்து தவம் திடீர்னு நம்ம தோண்டிட்டாங்கன்னு எப்படி இருக்கும், நம்ம என்ன கேட்கறதுனே மறந்து போயிடும் இல்லையா, சந்தோஷத்துல பூரிப்பாடு. அப்ப அந்த பெண் சந்தோஷத்துல மகாதேவரை பார்த்த சந்தோஷத்துல ரொம்ப உற்சாகம் அடைஞ்சு விழுந்து நமஸ்காரம் பண்றேன். மகாதேவர் சிவபெருமான் கேட்டார், உனக்கு என்ன வர வேணும்? அவங்க மகாதேவரே நேர்ல வந்து உனக்கு என்ன வர வேணும் கேட்டவொடனே சந்தோஷத்துல எனக்கு கணவர் வேணும், எனக்கு கணவர் வேணும், எனக்கு அழகான கணவர் வேணும் அஞ்சு தடவை சொல்லிட்டாங்க. இப்ப அஞ்சு தடவை சொல்லுவோம் மகாதேவரும் அப்படி ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். சோ இப்படிதான் திரௌபதிக்கு வந்து அடுத்த இந்த திருபத நாட்டு ராஜாவுக்கு மகளாக தோன்றிய பொழுது பாண்டவர்கள் ஐந்து பேரும் அவளுக்கு கணவனா இருந்தாங்க. இப்படி யாராவது தனக்கு அழகான கணவர் வேணும்னா ஒரு மகாதேவரை வழிபடுவாங்க, யாராவது தனக்கு அழகான மனைவி வேணும்னா உண்மையாளை வழிபடுறாங்க. ஏன்னா இந்த ஜட உலகம் இந்த பௌத்திக உலகத்துக்கு வந்து பொறுப்பாளியா வந்து இந்த சிவ குடும்பம், பார்வை தேவி, மகாதேவர், கார்த்திகேயன், கணபதி, அவங்களுக்கு அந்த பொறுப்பு வந்து பகவான் கொடுத்துருக்காரு. நிறைய மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, வாட்டர் போர்டு மினிஸ்டர், இது மின்சாரத்துறை அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர், அந்த மாதிரி எண்ணற்ற தேவர்கள், பிரம்மதேவர், மகாதேவர், அவங்கெல்லாம் ஒரு ஒரு கைங்கரியத்தில் பகவானுடைய சேவையில் ஈடுபடுறாங்க. ஆனால் மகாதேவர் ரொம்ப எளிமையா இருக்காரு கைலாசத்தில், அவருக்குன்னு பெரிய மாட மாளிகையெல்லாம் கிடையாது, பெரிய மாட மாளிகை கோபுரம் எல்லாம் இல்லை. அவர் ரொம்ப எளிமையா ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்திருப்பார். அவரை சுற்றி லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், தபஸ்விகள், பாகவதர்கள், எண்ணற்ற பேர் அவரை சூழ்ந்திருப்பாங்க. ஸோ உமையால் பார்வதியை தன் மடியில் அமர்த்திண்டு உமையாலோடு ரொம்ப அற்புதமா பகவானுடைய லீலைகளை வந்து வர்ணிக்கிறார் மகாதேவ். கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், அவருடைய சரித்திரம், பாகவத கதைகளை வந்து ரொம்ப அற்புதமா வர்ணிக்கிறார். சில நேரங்களில் அவர் தன்னையே மறந்து பகவானை தியானிக்கிறார் நீண்ட நேரம். நீங்க எப்போ சிவபெருமானுடைய படங்களை பார்த்தாலும் போட்டோ பார்த்தாலும் அவர் கண்களை மூடி தியானம் செய்திருப்பார். அவர் பகவானுடைய தாமரை திருவடிகளை எப்பவுமே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி மகாதேவர் சிவபெருமான் வந்து கைலாசத்துல ரொம்ப எளிமையா பகவானுடைய சேவையில் ஈடுபடுறார். ஆனா அவரை இந்த இக உலகத்துல, இந்த ஜட உலகத்துல செல்வம், பெயர், புகழ், கல்வி இதுக்காக அவங்கள வழிபடுறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாதேவருடைய அருளாலையும் பார்வதியோடைய அருளாலையும் ரொம்ப வசதியாக இருக்காங்க. பெரிய பெரிய மாளிகைகள், வீடுகள், பங்களா, காரு, சொத்து, நகை, பணம் எல்லாம் எல்லா சௌகரியம் கிடைக்கும். இக உலக வசதிகள் அனைத்தும் கிடைக்கும். ஆனால் அவங்க எப்படி வாழ்றாங்க, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டும்னா அதையும் அருள் பாலிப்பாங்க. யாராவது வந்து இந்த பெயர், புகழ், பதவி எல்லாம் விரும்பாம உண்மையாலுமே வந்து மகாதேவர் மேல அன்பு பண்ணி அவருடைய தாமரை திருவடிகளை அடையணும்னு நினைச்சா அந்த பிராப்தியும் அவர் கொடுப்பார். அந்த மாதிரி கைலாசத்துல வந்து எப்பவுமே அவருடைய சங்கத்திலிருந்து, மகாதேவருடைய திருவடிகள்ல இருந்து பக்தி பண்ணக்கூடிய சீத்தர்கள், முனிவர்கள், பக்தர்கள், சிவகணங்களும் இருக்காங்க. அங்க எப்பவுமே அவங்க பகவானுடைய லீலைகள் கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த ஜட உலகம் அழிந்தாலும் கைலாசம் அழியறதில்லை, கைலாசம் வந்து நித்தியமானது. கைலாசம் வந்து ஆத்மீக லோகம் வந்து நித்தியமானது, அது பகவானுடைய வைகுண்டத்துக்கு மிக அருகாமையில் இருக்கு. ஸோ இப்படி இந்த ஜட உலகத்துல இக உலக வசதிகளை விரும்புறவங்க அதை அடையிறாங்க மகாதேவருடைய கருணையினாலையும் பார்வதியுடைய கருணையினாலும். ஆனா அதே சமயம் அவங்க உண்மையாலுமே வந்து சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கணும், எளிமையான வாழ்க்கை வாழணும், வாழ்க்கையில பக்குவம் அடையணும், பரம்பொருளை உணரும், பகவானை அடையணும்னு நினைச்சு அதுக்கு உண்டான அனுகிரகத்தையும் அவர் செய்வார். அது அவருடைய காரணமற்ற கருணை, ஒப்பற்ற ஈடுநேற்ற கருணை. ஸோ மகாதேவர்கிட்ட யாராவது பக்தி வேண்டி பிரார்த்தனை பண்ணால் அதுவும் அருள் பாலிக்கிறார். நம்ம எண்ணற்ற பேரை கேள்விப்பட்டிருக்கோம், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு பௌதிக எதிர்பார்ப்பிலுமே அவர் மேலே உண்மையான அன்பு செய்தவங்க. அந்த தூய்மையான பக்தி அது அவர்கிட்ட சரணாகதி பிராப்தம் பண்ணுவாங்க, அவங்களையும் அவரை ஆசீர்வதி ஏற்றுன்றார். அதே போல ராவணன், இந்த மாதிரி உள்ள அசுரர்கள் கூட அவர் அணுகிறாங்க, அவங்களுக்கும் அருள் பாலிக்கிறார். கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார் கீதையில, ஏதாமா பிரபத்தேந்தே தாம்ஸ்ததே பஜாகம் பஜாமியகம், ஒருவர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற்போல நான் அருள் பாலிக்கிறேங்கிறார். அதே போலதான் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய மகாதேவரும் அவர்கிட்ட என்ன நோக்கத்துக்காக வராங்களோ, அவருக்கு மகாதேவருக்கு ஆசுதோஷ் பேர், ஆசுதோஷ் அப்படிங்கிற திருநாமம் பேர் வந்து இப்போ வடநாடுகள்ல குழந்தைகளுக்குலாம் வைப்பாங்க. இப்போ நீங்க நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா ஆசுதோஷ்ங்கிற பேர்ல யாராவது இருப்பாங்க. அந்த பேர் வந்து சீக்கிரமாவே சந்தோஷமாக கூடியவர், சீக்கிரமாக திருப்தி அடையக்கூடியவர்,
இப்ப யாராவது கடுமையா தவம் இருக்காங்க, யாரோ அசுரன் வந்து, அசுரனோ ராட்சசனோ அவன் கீழ்நிலையானோ யாரா இருந்தாலும் அவன் மகாதேவரை குளிச்சு கருமையா தபம் இருந்தானா அவன் மேல ரொம்ப திருப்தியாகி அவன் கேட்கிற வார்த்தை வழங்கக்கூடியவர், ரொம்ப சீக்கிரமா திருப்தி ஆடுவார். அதை இந்த அசுரங்கள்லாம் சாதகமா பயன்படுத்திட்டு மகாதேவர்கிட்ட வரங்களை பெற்றுக்கிறாங்க. அவர் எந்த ஜீவராசியும் தேசம் கொள்றதில்லை, யார் மேலேயும் பொறாமை கொள்றதில்ல, யாரும் வெறுக்கறதில்ல, அவர் எல்லாருக்கும் அன்பா இருக்காரு, எல்லாருமேலயும் கருணை உள்ளவரா இருக்கு, எல்லா ஜீவராசியத்திலும் கருணை உள்ளவரா இருக்காரு மகாதேவ். ஆனா இந்த ஜட உலகத்துல மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, பௌதிக ஆசிகளால் அலக்களிக்கப்பட்டு, கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றார் கீதையில 7வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம், காமஸ்தத்தை கதக்யானா பிரபத்தியந்தி அந்நிய தேவதா. ஜட உலக ஆசிகளால் அலக்களிக்கப்பட்ட மனதை உடையவர்கள் வந்து சிறு சிறு தேவதைகள்கிட்ட போய் அவங்க கிட்ட வரங்களை பெறுறாங்க, அப்படி அவங்க வரங்களில் பலன் அடைகிறது உண்மையே, ஆனா இது எல்லாமே தற்காலிகமானதுன்னு கிருஷ்ணா சொல்றாரு. அதனால இந்த ஆருத்ரா பண்டிகையை வந்து எப்படி நம்ம வரவேற்கணும், எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, மகாதேவர்கிட்ட இந்த கருணையை வேண்டி பிரார்த்திக்கலாம். மகாதேவர்கிட்ட வந்து நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீங்க ரொம்ப தூய்மையானவர், நீங்க பகவானுக்கு மிகவும் பிரியமானவர், நீங்க உன்னதமானவர், நீங்க மங்களகரமானவர், சிவம் அப்படின்னா மங்களம், மங்களமானவர், நீங்க பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர், நீங்க எப்பவுமே அவருடைய நினைவுலேயே இருக்கக்கூடியவர், எப்பவுமே அவரை தியானிச்சுட்டு இருக்கக்கூடியவர். ஸோ எனக்கு இந்த அருள் பால், எனக்கு இந்த கருணையை கொடுங்க, நீங்க ஒரு ஆச்சாரியர், நீங்க ஒரு டீச்சர், ஸோ எனக்கு உங்க கருணையை கொடுங்க, நானும் வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடணும், என்னுடைய மனது எப்பவும் கிருஷ்ணனுடைய தாமரைப்பாதங்கள் நிலைப்பட்டு இருக்கணும், நான் பக்தி தொண்டில் முன்னேற்ற அடையணும், பகவான் மேல தூய்மையான அன்பு பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணா மகாதேவர் நம்ம மேல ரொம்ப திருப்தி அடைகிறார். ஏன்னா பொதுவாகவே என்ன பண்ணிடுறாங்க ஜனங்கள்லாம், அவர்கிட்ட போய் பௌதிகமாக தான் கேட்கறாங்க இல்லையா. அப்ப யாராவது ஒரு விஷ்ணு பக்தர், ஒரு கிருஷ்ண பக்தர் அவர்கிட்ட வந்தா அவர் பேரானந்தம் அடைகிறார். இப்படிதான் பாகவதத்துல ரொம்ப அற்புதமான சரித்திரம், சித்திரகேதுன்னு ஒரு சக்கரவர்த்தி, சித்திரகேது ராஜா வந்து அந்த உடலை விட்டு வைகுண்ட போறார், அவர் தன்னுடைய ஆயுள் எல்லாம் முடிந்து ஆயுள் காலம்லாம் பூமி லோகத்துல முடிஞ்சு அவர் மிக உன்னதமான பக்தி பண்ணி அவர் பகவான்கிட்ட போறார் ஆத்மீக லோகத்துக்கு. அப்படி ஆத்மீக லோகத்துக்கு போற வழியில கைலாசத்தை கடந்து போறார், கைலாசத்துக்கு அடுத்தது விரஜா நதி, அதுக்கப்புறம் வைகுந்ததாம், வைகுந்த லோகம். அப்படி போற வழியில கைலாசத்துல பார்த்தா மகாதேவர் ரொம்ப அற்புதமா, அப்படி தலையில அழகான பிறை சந்திரன், ஜடை முடி, அதுல இருந்து கங்கா நதி, அப்படி தாமரை இதழ் போல கண்கள், உடம்பெல்லாம் சாம்பலை பூசிட்டு, கழுத்துல எல்லாம் மண்டையோடு மாலை, கையில ஒரு பெரிய சூளம், அங்கங்க பாம்புகள், புளித்தோல் அணிஞ்சிருக்கார். ஸோ இப்படி அவர் ரொம்ப தெய்வீகமா பாக்குறதுக்கு அப்படியே ஜொலிக்கிறார் மகாதேவர். அப்படி மகாதேவருடைய அழகு, அவருடைய மடியில பார்வதேவி அமைந்து அப்படி ஒரு கையில அவர் ஆலிங்கனம் பண்ணியிருக்கார், பண்ணிட்டு பாகவதம் கிருஷ்ணாவுடைய லீலைகளை பத்தி பேசிட்டு இருக்கார். இதை பார்த்தோன்னு சித்திரகேதுக்கு ரொம்ப ஆச்சரியம், யார் இந்த மாதிரி இருக்க முடியும், ஒரு கையில தன் மனைவி அணைச்சுக்கிட்டு கிருஷ்ணனுடைய கதைகளை பேசுற அளவுக்கு பக்குவமான நபர் யார் இருக்க முடியும், என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு வேந்து போய் சிரிக்கிறார் சித்திரகேது. ஆனா பார்வதி தேவி அதை தவறா புரிஞ்சுட்டாங்க, சித்திரகேது வந்து தன்னுடைய பிரபுவை ஏளனம் பண்றாருன்னு நினைச்சு அவரை சபிக்கிறான், நீ ஒரு ராட்சசனா போகணும். உடனே சித்திரகேது அங்கிருந்து இறங்கி வந்து பார்வதியுடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரிச்சு பிரார்த்திக்கிறேன், அப்படியாகட்டும் தாயே, உங்களுடைய அருள் அதுவா இருந்தா நான் அதை ஏற்றுக்க தயாரா இருக்கு. சித்திரகேதுக்கு கொஞ்சம் கூட கோபமோ இல்ல பொறாமையோ ஏற்படல, கோபம் வரல, அவர் பதட்டம் ஆகல, அவருக்கு ஆக்ரோஷம் வரல, அவர் நிதானமா ஏத்துட்டார். இதுதான் பக்தியில பக்குவமான நிலை. சித்திரகேது மாறா சித்திரிக்கு வைகுண்டம் போறாரு, அடுத்த ஸ்டெப் வைகுண்டம் தான், அந்த நிலையிலிருந்து அவர் விழறார் ராட்சசனுடைய உடலுக்கு வர்றார். அப்ப அத ரொம்ப சகஜமா ஏத்துட்டார், ஏன்னா சித்திரகேது மகாராஜ் ரொம்ப பக்குவமான பக்தரா இருந்ததுனால அவர் எப்படி எடுத்துட்டாரு, இது ஒருவேளை பகவானுடைய சோதனையா இருக்கலாம், பகவான் என்னை பரீட்சை பண்ணலாம், இல்ல என்னுடைய முன்ஜென்ம பூர்வ முன்ஜென்மத்துல செய்த பாவமா கூட இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கிருஷ்ணனுடைய அனுமதி இல்லாம நடக்காது, பகவானுடைய கருணை இல்லாம நடக்காது. அதை அப்படி சந்தோஷமா ஏத்துட்டார், எந்த ஒரு வாதம் செய்யல, தன்னுடைய நிலையை நியாயப்படுத்த விரும்பல, என்ன பார்வை தேவி என்ன சபிச்சிட்டீங்க, நான் பகவான்கிட்ட போயிட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் பண்ணல மாட்டீங்க, நான் கவுண்டர் ஆர்குமெண்ட், அவங்ககிட்ட வாதம் செய்யல, தன்னுடைய நிலையை வந்து உறுதி பண்ண, நான் வந்து தன்னுடைய நிலையை நியாயப்படுத்த விரும்பல, எந்த ஒரு இதுவும் இல்லை, அப்படியே அதை வெல்கம் பண்ணி அப்படியே சந்தோஷமா ஏத்துக்கிட்டார். அவ பார்வை தேவிக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, இப்பேற்பட்ட ஒரு பக்தனை போய் நம்ம சபிச்சிட்டோமே, அவன் வைகுந்தம் போறவன் சிரிச்சது என் பிரபு ஏளனம் பண்ணி சிரிச்சிட்டான்னு நான் நினைச்சிட்டேன், கேலி பண்ணிட்டான்னு நினைச்சிட்டேனே. மகாதேவர் சிவபெருமான் தெரியும் சித்திரகேதுடைய தெய்வீகமான நிலை, தன் சித்திரகேதுடைய சித்திரகேது வந்து அசுர உடலை ஏத்துக்க தயாரா இருக்கார், விருத்ராசுரன் ஒரு பயங்கரமான அசுரன் ஆயிடுறார் பார்வதியோட சாபத்தினால, ஆனாலும் அவர் விருத்ராசுரனுடைய உடல்ல போனாலும் பகவானுடைய கிருபையினால அந்த உடலை விட்டதுமே அவர் பகவானுடைய உலகத்துக்கு போனார்.
இந்த லீலை மூலமா பகவான் ரொம்ப அழகா உணர்த்துறார் தன்னுடைய பக்தர்கள் எவ்வளவு பக்குவமானவங்க, எந்த அளவுக்கு பக்குவமானவன் தனக்கு பிரியமான பக்தனா இருக்க முடியும். ஒரு பக்குவமான பக்தன், ஒரு தூய பக்தன், ஒரு நல்ல ஆத்மா எந்த ஒரு சாபத்தையும் வரமா எடுத்துக்கூடியவர், எந்த ஒரு துவேஷமும் பொறாமையும் பொல்லாதவர், எந்த சூழலும் கிளர்ச்சி அடையாதவர், கிளர்ச்சி அடையாது. அப்ப சித்திரகேதுடைய தெய்வீகமான குணங்களை ஒரு வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தருடைய தெய்வீகமான குணங்களை ரொம்ப அழகா புகழ்றாரு மகாதேவ். பார்வதி தேவி இடத்துல சொல்றாரு, தேவி நீ அவனை சபிச்ச, ஆனா அவன் பாத்தியா அது கூட ஒரு வரமா எடுத்துட்ட, எந்த ஒரு தேசமோ பொறாமையோ கோபமோ கொள்ளாம தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தாம சந்தோஷமா அவன் பாதங்களை விழுந்து வணங்கிட்டு அவர் போற, இதுதான் பகவானுடைய பக்தர். நாராயண பரோ சர்வே, நாராயண பரோ சர்வே, ந குதக்ஷண பிபீயதே ஸ்வர்க அபவர்க நர்கேஷு அபிதுல்யத்த தர்ஷினா. நாராயண பரா, நாராயண பரானா பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தர்கள். நாராயண பரோ சர்வே ந குதக்ஷண பிபீயதே, அவங்க எதுக்கு பயப்படுறதோ கவலைப்படுறதோ பயமோ இல்லை, அவங்க எதுக்காக ஏக்கப்படுறதோ, ஒரு உண்மையான உண்மையான தூய்மையான கிருஷ்ண பக்தர். அவர் எதுக்காகவும் பயப்படுறதில்ல, எதுக்காகவும் ஏக்கப்படுறதில்லை, எதுக்காகவும் கவலைப்படுறதில்ல. இது யார் சொல்றா? மகாதேவ். நாராயண பரோ சர்வே ந குதக்ஷண பிபீயதே ஸ்வர்க அபவர்க நரகேஷ், அவனை சொர்க்கத்துல போட்டாலும் சரி நரகத்துல போட்டாலும் சரி அது எதையும் பொருட்படுத்தாம பகவான் நினைச்சுட்டே இருப்பார், பக்தி பண்ணிட்டே இருப்பார். இப்படி பகவானுடைய பக்தர்கள் சிவபெருமானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அதே மாதிரி நாமளும் பக்தர்களும் வந்து சிவபெருமானுடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்கலாம். இக உலக தேவைகளுக்காக அவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, பெயர் புகழ் சொத்து பதவி அதை வச்சு என்ன பண்ண போறோம். ஆனா உண்மையான சொத்து வந்து கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமம், அந்த உன்னதமான சொத்தை வழங்கக்கூடியவர் மகாதேவர். அதுக்காக அவர்கிட்ட பிரார்த்திக்கலாம். சிவபெருமான் மங்களமான, மங்களம் ஆஸ்பிஷியஸ், சிவபெருமான் அவ்வளவு மங்களமானவர், தெய்வீகமானவர். சோ பாகவதத்துல அடுத்தடுத்து லீலைகள் அவருடைய தெய்வீகமான குணங்களை வந்து பகவான் வெளிக்காமிக்கிறார், எந்த அளவுக்கு சிவபெருமான் வந்து தெய்வீகமான நிலையில இருக்காரு. ஒரு சமயம் வந்து தேவர்கள்லாம் யாகம் செய்தாங்க, தேவர்கள்லாம் யாகம் செய்யும் போது அந்த யாகசாலைக்கு எல்லாரும் அழைச்சிருந்தாங்க. அப்ப மகாதேவர் சிவபெருமான் அவங்க போயிருந்தாரு, பிரம்மதேவர் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த யாகசாலையில சிவபெருமான் தன்னையே மறந்து பகவான் லீலைகளை தியானம் பண்ற, பகவான் லீலை தியானத்துல அப்படி சமாதி நிலையில இருக்கார். அப்ப தக்ஷன், தக்ஷ பிரஜாபதி அந்த யாகசாலைக்குள்ள வர்றார். அப்ப பார்க்கும்போது சிவபெருமான் ஒரு வகையில தக்ஷனுக்கு மருமகனும் கூட, தன்னுடைய மகள் சதியை வந்து, சதி தேவியை வந்து மகாதேவர் கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தார். அப்ப தக்ஷன் பார்க்கும்போது தன்னுடைய மருமகள் தனக்கு எழுந்து மரியாதை செலுத்தாம உட்கார்ந்துருக்காருன்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா தக்ஷனுக்கு கொஞ்சம் கர்வம் கூட இருந்தது, நான் தக்ஷ பிரஜாபதி, நான் ரொம்ப உயர்ந்தவன்கிற கர்வம் இருந்தது. ஸோ அந்த கர்வத்தினால இந்த பெயர் புகழ் பதவி இதெல்லாம் தான் அப்படி கொஞ்சம் கர்வம் வந்துடும், அப்படி நெஞ்சு நிமித்தி தான் அடப்போம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அப்படி அப்படி கம்பீரமாயிடும், அப்படி கர்வம் தலைக்கு ஏறிடும், அது ரொம்ப ஆபத்தானது. ஸோ பெயர் புகழ் பதவி இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய சேவைக்காக ஏற்றுக்கணுமே தவிர கர்வம் கொள்ளக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் தக்ஷ மாதிரி உள்ள பிரஜாபதிகளுக்கு கூட கர்வம் வந்துடும். ஸோ தக்ஷனுக்கு கர்வம் வந்து மகாதேவரை பயங்கரமா நிந்திக்கிறார், கொடூரமான வார்த்தைகளால், மோசமான பயங்கரமான கொடூரமான வார்த்தைகளால் அவரை வந்து நிந்தனை பண்றார். நீ ரொம்ப அசுத்தமானவன், நீ அமங்கலமானவன், நீ ஸ்மசானத்தில் உள்ள உடம்புல உள்ள சாம்பல் எல்லாம் பூசியிருக்க, நீ அப்பேற்பட்டவன், நீ இப்பேற்பட்டவன், ரொம்ப மோசமான வார்த்தைகளால எல்லோரும் சபையில எல்லோரும் முன்னாடி, தேவர்கள் முன்னாடி மகாதேவரை நிந்தனை பண்றார், மகாதேவரை வந்து அவமதிக்கிறார், மகாதேவருக்கு குற்றம் இழைக்கிறார். ஆனா இது எதையுமே பொருட்படுத்தாம அங்கிருந்து அப்படியே பேசாம எழுந்து போயிட்டார். இதுதான் வைஷ்ணவ். அவர் வந்து தன்னுடைய நிலையை நியாயப்படுத்த விரும்பல, கவுண்டர் எதிர்வாதம் செய்ய விரும்பல, பிரதிவாதம் செய்ய விரும்பல, அவர் திரும்பி சண்டை போடல, அவர்கிட்ட கோவப்படல, தர்க்கம் செய்யல, அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கல, எதுவுமே அப்படியே வெறுமனே அமைதியாக எழுந்து போயிட்டாருங்க. அந்த அளவுக்கு நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அவ்வளவு உன்னதமான மகாதேவர் சிவபெருமான். ஆனா தக்ஷனுக்கு சிவபெருமான் மேல பொறாமை, அவர் வந்து அவமரியாதை பண்ணிட்டே இருக்கார். அப்போ ஒரு நாள் தக்ஷன் யாகம் பண்ணாரு, அவர் எல்லாரையும் கூப்பிட்டாரு, மகாதேவரை கூப்பிடல. தக்ஷன் நடத்தக்கூடிய யாகத்துக்கு வந்து எல்லாரையும் அழைச்சாரு, எல்லா தேவர்களையும் கூப்பிட்டாரு, மகாதேவருக்கு அழைப்பு விடுக்கவே இல்லை. அப்போ எல்லா தேவர்களும் அந்த யாகத்துக்கு போறாங்க. அப்போ பெண் தானே பார்வதி தேவி, தக்ஷனுடைய மகள் இல்லையா, அதனால சதி தேவிக்கு, சதி வந்து தக்ஷனுடைய மகள், அவளுக்கு கொஞ்சம் தன்னுடைய தந்தை நடத்தக்கூடிய யாகத்துக்கு போகணும்னு ஒரு ஆர்வம். ஸோ சதி தேவி வந்து மகாதேவர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, பிரபு அங்கே பாருங்க என்னுடைய தங்கை சகோதரிகள்லாம் வந்து அவங்க கணவரோடு என் தந்தையோட யாகசாலைக்கு போகிறாங்க, ஸோ தயவுசெய்து
நாமளும் போகலாம் வாங்க, என்னையும் அழைச்சிட்டு போங்க. நல்லா அலங்காரம்லாம் பண்ணிட்டு, பெண்கள் வீட்டில் எப்படி அலங்காரம்லாம் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகணும்போது ஆசைப்படுவாங்க இல்லையா, வீடுகள் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது சொந்தக்காரங்க வீட்டில் ஃபங்க்ஷன் முன்னாடி போய் நிற்கணும் அப்படி எல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி காமிச்சிக்கணும். ஸோ அது நேச்சர் தானே, மல்லி நேச்சர். அப்போ மகாதேவர் சொல்கிறார், இல்லை நம்ம அங்கே போக வேண்டாம், உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, அங்கே போனால் மரியாதை இருக்காது, அதனால் இதை தவிர்த்துறது நல்லது. ஸோ எவ்வளோ சொல்லியும் கூட பார்வதி தேவிக்கு சதி தேவிக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. இல்லை நான் போய் ஆவேன், போனால் உனக்கு மரியாதை இருக்காது, உன்னையும் உங்கள் அப்பா மதிக்க மாட்டார். ஆனால் எவ்வளோ மகாதேவர் சொல்லியும் சதி தேவி போய் ஆகணும்னு முடிவு பண்ணுறேன். தென் மகாதேவரும் நந்தி சிவகணங்கள்லாம் கூப்பிட்டு அழைச்சின்னு போக சொல்கிறார். ஒரு அழகான பல்லக்கில் பார்வதி சதி தேவி வந்து தன்னுடைய தந்தையோட யாகசாலைக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சதி தேவி வந்து தக்ஷனுக்கு பிரியமான மகள். ஆனால் மகாதேவருடைய சம்பந்தம் அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தனால சதி தேவியை வந்து நிராகரிக்கிறார் தக்ஷன். அந்த யாகசாலையில் அவங்கள மதிக்கவே இல்லை. சிவபெருமான் சொன்ன மாதிரியே சதிக்கு அங்கே வரவேற்பு கிடையாது. சதி தேவியோட இன்னொரு நோக்கம் என்னன்னா, தன் தந்தை வந்து எவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டார், எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டார், தன் கணவரை வந்து எவ்வளோ உன்னதமானவர், அவர் அவமானப்படுத்திட்டாரு, அதனால அவருக்கு தக்க பாடம் போட்டுங்கிறதுனால சதி தேவி அங்கே போயிருக்கிறது. தன் அங்கே போய் தக்ஷனை வந்து தன் தந்தை இடத்துல கேள்வி கேட்குறான், உனக்கு என்ன தகுதி இருந்தால் நீ என்னுடைய கணவரை இழந்து பேசுவேன், அவர் ரொம்ப ரொம்ப மங்களகரமானவர், தெய்வீகமானவர், உன்னதமானவர், அவருடைய கருணை எல்லையற்றது, இப்படி மகாதேவருடைய மகிமைகளை வந்து ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாங்க சதி தேவி தக்ஷன் இடத்துல. நீ அப்பேற்பட்ட ஒரு குற்றம் எழுத்ததுனால நான் உன் மகளாக இருந்ததுக்கே வெக்கப்படுறேன், அதனால் உன் மூலமாக கிடைச்ச இந்த உடல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த யாகசாலையில் நெருப்பு மூட்டி அங்கே இறங்கி அந்த உடலை விட்டுடுறான். யார்? சதிதேவி. சதிதேவி அந்த உடலை விட்டவுடனே யாகசாலையில் பயங்கர கலவரம் ஆயிடுச்சு. சிவகணங்கள்லாம் பிராமணர்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சக்கம் ஒரு சைடு பிருகுமுனிவரோட தலைமையில் பிராமணர்கள், இன்னொரு பக்கம் சிவகணங்கள், பயங்கரமான சண்டை. தன் மகாதேவருக்கு கேள்விப்பட்டவுடனே சதிதேவி தன்னுடைய மனைவி இந்த உடலை விட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே பயங்கரமான கோபம். தன் சிவ மகாதேவர் கோபம் வந்து அவர் நெற்றிக்கண் திறந்துடுவார். அவ்வளோ கூடுமான வரைக்கும் மகாதேவர் கோவப்பட மாட்டார். ஆனால் அவர் கோபம் வந்ததுன்னா அவர் கட்டுப்படுத்த முடியாது. தன் கோபத்தில் தன்னுடைய அம்சமான வீரபத்ரன் அனுப்புகிறார். ஸோ வீரபத்ரன் வந்து அந்த யாகசாலையில் முனிவர்களோட பல்லெல்லாம் உடச்சி அங்கெல்லாம் வந்து தும்சம் பண்ணி யாகசாலையை வந்து தலைகீழாக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் தன் ஒரு பெரிய வால் எடுத்து வீரபத்ரன் தக்ஷனுடைய தலையை வெட்டிடுறார். கொஞ்ச நேரத்தில் அந்த சபையை வந்து பயங்கர அமளி திமிழியாக எல்லாம் ரத்த கலறி ஆயிடுச்சு. தன் தேவர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, மகாதேவருக்கு இப்போ கோபம் வந்துருச்சு, தக்ஷனுடைய அகங்காரம் அவருடைய கர்வம் அவருடைய அழிவுக்கு காரணமாயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு பிரம்மதேவருடைய தலைமையில் எல்லா தேவர்களும் இந்திரா சந்திரா வருண அக்னி வாயு பிரம்மதேவ் எல்லா தேவர்களும் தக்ஷனுடைய உடலை எடுத்துட்டு மகாதேவரை பார்க்க வராங்க. கைலாசத்தில் வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, பிரபு நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப பணிவானவர், தூய்மையானவர், எல்லா ஜீவராசிகளையும் கருணை காட்டக்கூடியவர், நீங்கள் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர், ஸோ தயவுசெய்து இந்த தக்ஷன் செய்த தவறை மன்னிச்சிடுங்க, அவன் தவறு பண்ண தவறு தான், அவனுக்கு பொய் அகங்காரம் கர்வம் இதெல்லாம் இருந்துருக்கக்கூடாது, அப்படி தயவுசெய்து அவனுக்கு அருள் காமிங்க, நீங்கள் அவனுக்கு உங்கள் கருணையை கொடுங்க அப்படின்னு எல்லா தேவர்களும் பிரார்த்திக்கிறாங்க. ஸோ இப்போ தலை வெட்டப்பட்டது தான். தன் மகாதேவர் என்ன பண்ணார், ஒரு ஆடோடைய தலை எடுத்து தக்ஷனுக்கு பொறுத்துறார். தன் தக்ஷனும் தன் தவறை உணர்ந்து மகாதேவர்கிட்ட பிரார்த்திக்கிறார். இனி இந்த ஆடோடைய முகத்தை பார்க்கும்போது பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து கர்வம் வரக்கூடாது, பெயர் புகழ் பதவியில் இருக்கக்கூடியவங்க கர்வம் கிடையக்கூடாது, இதை வந்து ஒரு பகவானுடைய சேவைக்காக ஏற்றுக்கணுமே தவிர ஒருபோதும் கர்வம் கொள்ளக்கூடாது. அதுக்காக தான் வந்து தக்ஷனுக்கு ஆடோடைய தலையை பொறுத்துப்படும். ஏன்னா அந்த தலையை வந்து அவருடைய ஒரிஜினல் தலையை வெட்டிட்டார் வீரபத்ரன், ஒரு ஆடோடைய தலை எடுத்து பொருத்திட்டான். ஸோ இப்படி மகாதேவர் வந்து எல்லாரும் வேண்டிக்கும் போது வேண்டி கேட்டுட்ட உடனே மனம் இறங்கி தக்ஷனை மன்னிச்சார். மன்னிக்கக்கூடிய குணம் வைஷ்ணவட்டு இன்னொரு குணம், ரைட். ஸோ இப்படி மகாதேவர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அப்போ இப்போ சதிதேவி இந்த உடலை விட்டாங்க. சதிதேவி இந்த உடலை விட்டுட்டு அடுத்தது இமவானுக்கு மகளாக பிறந்தாங்க தான் பார்வதி, மலைமகள் இமவானுக்கு மகளாக பிறந்து அப்படி வளர ஆரம்பித்தாங்க. தன் கல்யாண பருவம் வந்தது. கல்யாண பருவம் வந்தோடனே அவங்களுக்கு கணவன் சிவபெருமானே தன்னை கணவனாக வரணும்னு தவம் செய்கிறாங்க. ஏன்னா சதி தேவி வந்து ஒவ்வொரு தடவை இந்த உடலை விடும்போதும் மகாதேவரே தன்னை கணவனாக வரணும், ஒரு புவனேஸ்வரியாக இருக்கட்டும் சரி,
புவனேஸ்வரி, பார்வதி, சதிதேவி, இந்த மாதிரி ஓரொரு லீலைகள்லையும் அவங்களுக்கு மகாதேவரே கணவராக வருவார். மீனாட்சி, சதிதேவி வந்து தவம் செய்கிறாங்க, மகாதேவரே தனக்கு கணவராக வருது. பார்வதி, சாரி பார்வதி. ஸோ பார்வதி ஒரு நாள் தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது தன் தோழிகளோடு ஓரொரு தேவர்களும் ஆகாச மார்க்கமாக போகிறாங்க. முதல்ல ஒரு அழகான அன்ன வாகனம், அன்ன வாகனத்தில் வெள்ளை கலர் அன்ன வாகனத்தில் நான்கு தலைகளோடு ஒருத்தர் தலையில அழகான கிரீடம், அப்படியே பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கு. இப்போ சதி பார்வதி தேவி அந்த பிராயத்தில் வந்து சிவபெருமானை பார்த்ததில்லை. அவங்க முற்பிரிவில் சதி தேவியாக இருக்கும்போது மகாதேவரை பார்த்துருக்கேன். தன் பார்வதி தேவி வந்து தனக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பார், ஒருவேளை இவர் தான் என் கணவராக இருப்பார், தோழிகள்கிட்ட கேட்குறேன் இவர் யாரு, என் தோழிகளாக சொன்னாங்க இவர் வந்து பிரம்மா, அப்போ இவர் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அழகான யானையில், ஒரு அழகான வெள்ளை யானையில், நாலு தந்தம் உள்ள யானையில, உடல்லாம் கண்களோடு ஒரு அழகான கிரீடத்தில் ஒருத்தர் வர்றார். தன் சதி தேவி கேட்டார், இது யாரு, இவர் தான் மகாதேவரா, இல்லை இல்லை இது இந்திரன், அப்போ இவரும் இல்லை வேணாம். தன் அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு ஒரு சக்கரம் உள்ள குதிரையில பயங்கரமான தேஜஸ், அப்படி கண்ணை பறிக்கூடிய தேஜஸோடு ஒரு தேவர் பிரயாணம் பண்ற. தன் பார்வதி கேட்டாங்க இவர் யாரு, இவர் சூரிய தேவன். இப்படி ஓரொரு தேவர்கள், இந்திரா, சந்திரா, வருணா, எல்லா தேவர்களும் போறாங்க. இவங்க யாருமே வந்து பார்வதி தேவி விரும்பின ஆள் இல்லை. தன் கடைசியா ஒருத்தர் வந்து காலை வாகனத்துல, காலை வாகனத்துல அப்படி உடம்பெல்லாம் சாம்பலை பூசிட்டு, தலையில ஜடமுடி, புளித்தோல், கையில உடுக்க சூளம், ஜடாமுடி, தலை உடம்பு பூரா மண்டவோடு, தலைவோடு மண்டவோடு மாலையா இருக்கு. பார்த்தோன்னே பார்வதி பயந்துட்டாங்க, இவர் யாரு, இவர் தான் நீ கல்யாணம் பண்ண விரும்பின சிவபெருமான் மகாதேவர், ஐயோ இவரையா நான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. தன் உடனே மகாதேவர் பார்த்த அந்த பயத்துல கிருஷ்ணர் விஷ்ணுகிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க, பிரபு எப்படியாவது இவரை வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இவரை கொஞ்சம் மாத்திருங்க, நீங்க அட்லீஸ்ட் கல்யாணத்திலேயாவது இவர் அழகான ராஜகோலத்தில் வரட்டும், ராஜ அலங்காரத்தில் வரணும். தன் மகாதேவர், சாரி மகாவிஷ்ணு கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகாக அந்த அலங்காரம் பண்ணி அவரை முதலில் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரா இப்படி அழகாக ராஜ உலங்க ராஜ உடையெல்லாம் அணிஞ்சு அலங்காரத்தோடு கம்பீரமாக வந்து உட்கார்றார் யாகசாலையில். தன் பார்வதி பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பக்கத்தில் சூளை வேற வச்சிருக்காரு, அந்த சூளத்தை ஒதுக்கி வச்சுட்டு வாங்க அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் அற்புதமான திருமணம், இந்த மகாதேவருக்கும் பார்வதி தேவிக்கும் வந்து ரொம்ப அற்புதமான கல்யாண வைபவம் மதுரையில் நடந்தது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தென் பார்வதி பகவானுக்கு பிரசாதம் பரிமாறுறாங்க மகாதேவருக்கு. அப்போ பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்து அவர் மகாதேவர் இடத்துல கேட்டுறாங்க, பிரபு நான் ஒரு ஆளுகளையும் பார்த்துருக்கேன், அவங்க எண்ணற்ற மாலை அணிஞ்சிருக்காங்க, தாமரை பூ மாலை அணிஞ்சிருக்காங்க, துளசி மாலை அணிஞ்சு பகவான் இருக்காரு, இப்படி எண்ணற்ற பேர், தாமரைப்பூ, மாலதி மலர்கள், இதெல்லாம் நீங்கள் தலை ஓட்ட மாலையாக போட்டிருக்கீங்க கேட்டாங்க. என்ன மண்ட ஓட்டையே மாலையாக போட்டிருக்கீங்க? அப்போ இப்போ மகாதேவர் சிரிச்சுட்டே சொன்னார், இதெல்லாம் ஓ மண்ட ஓடு தான், நீ ஒரு பிறவி எடுக்கும் போதும் நானே கணவராக வரணும்னு உடலை விடுற அந்த மண்ட ஓட்டையெல்லாம் எடுத்து நான் மாலையாக போட்டிருக்கேன். அடுத்து ஒரு சந்தேகம் வந்தது பார்வதி தேவிக்கு, அப்போ எனக்கு மட்டும் மரணம் வருது, உங்களுக்கு மரணம் இல்லையா? தன் மகாதேவர் சொன்னார், என்னுடைய உடம்புலேருந்து ராமநாமத்தை பிரிக்கவே முடியாது, எப்போவுமே வந்து நான் ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருப்பேன், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பார்வதி எனக்கு மரணமே கிடையாது. ஸோ மகாதேவருக்கு மரணமே இல்லை, ஏன்னா அவர் எப்பவுமே அவருடைய மனதில் பகவான் குடிகொண்டிருக்கார், பகவானுடைய தாமரை திருவடியில் தியானம் பண்ணிட்டு இருக்கார், எப்பவுமே ஒரு ராம நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கார். ஸோ இப்படி பகவானுக்கு மிகவும் பிரியமான, மிக உன்னதமான, தெய்வீகமான, ரொம்ப கருணையான, சீக்கிரமாக சந்தோஷம் அடையக்கூடிய, ரொம்ப மங்களகரமான உன்னதமானவர் தான் மகாதேவர். ஸோ அவருடைய அருள், அவருடைய உண்மையான கருணை என்னன்னா நமக்கு கிருஷ்ண பக்தி வழங்குறது தான், கிருஷ்ண மேல அன்பு, கிருஷ்ண பிரேமம், அதை தான் அவர்கிட்ட பிரார்த்திக்கணும். ஸோ இந்த அற்புதமான இந்த ஆருத்ரா அவருடைய நட்சத்திர தன்றிக்கு, ஆருத்ரா தரிசன தன்றிக்கு நம்மளும் மகாதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், எனக்கு அந்த தூய்மையான கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமம் கொடுங்க, பகவான் மேல இந்த கலப்படம் இல்லாத உன்னதமான அன்பு கொடுங்க, நானும் கிருஷ்ணனோட உள்ள முன்னேற்றம் அடையணும், பகவானை நாமத்தை குற்றமற்று ஜபிக்கணும், நாமத்தில் ருச்சி ஏற்படணும் அப்படின்னு நம்மளும் மகாதேவர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்.